ஹலோ வியூவர்ஸ், ஐ மைட்லி. இன்னைக்கு நைன்த் மேக்ஸ் மென்சுரேஷன்ல எக்ஸசைஸ் 7.2 தேர்ட் சம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். க்வெஸ்சன் பாருங்க, த லென்த் பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் அ சாக்லேட் பாக்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 5:4:3. அதாவது ரேஷியோ கொடுத்துருக்காங்க, லென்த் பிரெத் ஹைட் கொடுக்கல. அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த சம்லையும் ரேஷியோ கொடுத்துருந்தாலே கூட வந்து எக்ஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ பாருங்க, எல் ஈக்குவல் டு 5 மட்டும் கொடுத்துருந்தா 5x போட்டுக்கோங்க. பிரெத்துக்கு 4 கொடுத்துருந்தா 4x எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஹைட்டுக்கு 3 கொடுத்துருந்தா 3x எழுதிக்கோங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஈக்குவல் டு 7500 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் இட்ஸ் டைமென்ஷன். டைமென்ஷன்னா லென்த் பிரெத் ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களை. சரி, இப்போ வால்யூம் எது கொடுத்துருந்தாலும் அதோட ஃபார்முலா எழுதிக்கணும். வால்யூம் கொடுத்ததுனால வால்யூமோட ஃபார்முலா தான் எழுத முடியும். ஸோ வால்யூம் ஈக்குவல் டு LBH, எல் இன்ட்டு பிரெத் இன்ட்டு, ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் தான் நம்மளோட வால்யூம் ஆஃப் அ கியூபாய்ட் இல்லையா. இப்போ நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க, 5x into 4x into 3x = வால்யூமோட வேல்யூ 7500. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 3x இங்கே விட்டுடுங்க, 5, 4, 3 இந்த கீழே கொண்டு வந்துடுங்க. x into x இருக்கா, இப்போது 7500 இருக்கா, பை 5 into 4 into 3. ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளையில் கொண்டு வந்துட்டேன் நான், சாரி மல்டிப்ளையில் இருக்கிறது டிவைடில் கொண்டு வந்துட்டேன். இங்கே நீங்கள் கேன்சல் பண்ணால் போதும். கேன்சல் பண்ணிங்கன்னா 5 tables போகலையா. இப்போ இது 3 tables போகும், 3 5s are 15, ஸோ 500 ஆகிடும். இப்போ இதை 4 tables டைரெக்டாக கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 0 இருந்தால் கண்டிப்பாக 4 tables போகும், நீங்கள் ரிசர்ச் பண்ண வேண்டாம். 4 1s are 4, பேலன்ஸ் ஒரு 1 வருமா. 4 2s are 8, பேலன்ஸ் 2 வரும். 4 5s are 20. இப்போ பார்த்தீங்கன்னா x into x வந்து நம்மளுக்கு 125 வருதா. இந்த மாதிரி 125 வந்தால் எக்ஸ் கியூப் எப்படி கண்டுபிடிக்கணும், இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கோங்க. 125 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 5 25 5 5 வரும். ஸோ 3 5 வரும். ஸோ 5 into 5 into 5 = x into x இல்லை எக்ஸ் கியூப் எழுதினாலும் பரவாயில்ல, இல்லை 5 cube எழுதினாலும் பரவாயில்ல, எப்படி எழுதினாலும் பரவாயில்ல. ஸோ 3x 3 5 இருக்கிறதுனால 1x 1 5. ஸோ தட் 4x = 5 வருது. ஸோ எக்ஸ் நம்ம 5 கண்டுபிடிச்சோம். நம்ம லென்த் என்னன்னு எடுத்திருக்கோம், லென்த் பார்த்தீங்கன்னா 5x எடுத்திருக்கோம், பிரெத் வந்து 4x, ஹைட் வந்து 3x எடுத்திருக்கோம் இல்லையா. நீங்கள் இதை வந்து அதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ L = 5 into 5, 25 cm. பிரெத் ஈக்குவல் டு 4 into 5, பிரெத் வந்து 4 into 5, 20 cm. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட் ஈக்குவல் டு 3 into 5, 15 cm. ஸோ L = 25, பிரெத் ஈக்குவல் டு 20 cm, அண்ட் ஹைட் ஈக்குவல் டு 15 cm தான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.